எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பவானி, ஆதிபராசக்தி மருத்துவமனையில் மகப்பேர் மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 நோய் தொற்று பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த நோய் தொற்று பற்றி விழிப்புணர்வு வந்திருக்கும். ஒரு மகப்பேர் மருத்துவராக நான் இன்றைக்கி கர்ப்பிணி பெண்கள் கொரோனா வைரஸிலிருந்து எப்படி பாதுகாத்து கொள்வது என்பதை பற்றி பேச வந்திருக்கேன். கர்ப்பிணி பெண்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதர்களுக்கு எந்தளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குதோ அதே அளவு தான் இவங்களுக்கும் இருக்குது. ஆனாலும் கர்ப்பிணி பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் அவங்கள இன்னும் சேஃபாக, அதாவது இன்னும் பாதுகாப்பாக அவங்க இருக்கிறது மிகவும் அவசியம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இருக்கிறது நல்லது. ஒரு அவசர காலத்தில் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணுன்ற நிலைமை இருந்ததுன்னா கட்டாயமாக மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் போகணும். அதே மாதிரி சமூக இடைவெளி, 2 மீட்டர் இடைவெளி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒர்க்கிங் விமனாக இருந்தால், அதாவது வேலை செய்யும் பெண்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கீங்களோ அதே அளவு பாதுகாப்பாக உங்கள் குடும்பத்தாரும் இருக்கணும். அப்போதான் உங்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக ஒரு 30 நிமிடமாவது நடைப்பயிற்சி மேற்கொள்வது அவசியம். சத்தான காய்கறி பழங்கள் உட்கொள்ள வேண்டும் மற்றும் அதிக அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு கொரோனா சிம்டம்ஸ், அதாவது காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல் போன்ற சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால், அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ளவர்கள் அல்லது உங்களோட குடும்பத்தார் யாருக்காவது கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதியான பின், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டரிடம் அணுகி அவர்கள் கூறுவதை பின்பற்ற வேண்டும். குழந்தை பிறக்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தையையும் உங்களையும் பாதுகாத்துக்கிறது அதை விட மிகவும் அவசியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் 1 அல்லது 2 உறவினர்கள் மட்டுமே கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவர்களை சேர்க்க வேண்டாம். தாய்ப்பாலே குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதனால் கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கணும். லாக்டவுன் எடுத்தாலும் கர்ப்பிணி பெண்களும் இல்லைனா இப்போ டெலிவரி ஆனவங்களும் வீட்டிலேயே இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டே அட் ஹோம், ஸ்டே ஹெல்த்தி, ஆரோக்கியமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். சிறந்த ஆரோக்கியம், மகிழ்ச்சியான தாய்மை. நன்றி. ஆதிபராசக்தி மருத்துவமனை, அம்மாவின் அரவணைப்பு.